மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 3-5 முடிய. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சீடர்கள் இயேசுவை அணுகி இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அது என்ன கேள்வி? விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு பதிலாக என்ன செய்கிறார்? ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசிற்குள் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் விண்ணரசிற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளையினுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, ஒரு சிறு குழந்தையினுடைய தன்மை, அது எப்பொழுதும் தன் தாயையே அது பற்றி கொள்ளுகிறது. தன் தாயை விட ஒரு பெரிய ஆள் அல்லது ஒரு பெரிய முரடன் வந்தால் கூட அது பயமின்றி தன் தாயை பற்றி கொள்ளுகிறது. இரண்டாவது பாருங்கள், தனது முழு நம்பிக்கையையும் அது தன் தாயின் மேல் வைத்திருக்கிறது. ஆகவேதான் தன் தாயை விட ஒரு மிகப்பெரிய ஆள் வந்தால் கூட என் தாய் என்னை காப்பாற்றுவாள் என்று சொல்லி அந்த தாயை அது பற்றி கொள்ளுகிறது. மூன்றாவது பண்பு பாருங்கள், ஒரு தாய் தன் பிள்ளையை கண்டிக்கிற நேரிடுகிற பொழுது அந்த குழந்தை தன் தாய் கண்டித்தாலும் மீண்டும் அந்த தாயிடம்தான் அந்த குழந்தை செல்லும். அந்த குழந்தை அழுகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். தாய் கண்டிக்கிற பொழுது மற்றவர்களெல்லாம் வந்து அந்த குழந்தையை தேற்றினால் கூட அந்த தாய் அந்த குழந்தையை அழைத்து தேற்றுகிற பொழுதுதான் அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்தும். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு குழந்தையினுடைய அடிப்படையான தன்மைகள். முதலாவது தன்மை, அது தன் தாயை அது பற்றி கொள்ளுகிறது எப்போதும். இரண்டாவது, தன் தாயின் மேல் அது தன் முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறது. மூன்றாவதாக, தன் தாய் தன்னை கண்டித்தாலும் மீண்டும் அந்த தாயிடம்தான் அந்த குழந்தை சொல்லுகிறது. இப்படியாய் நாம் ஒரு சிறு பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தாயை எப்படி அந்த குழந்தை எப்போதும் பற்றி கொள்ளுகிறதோ அதே போல நாம் நம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அந்த குழந்தை தாயின் மேல் தன் முழு நம்பிக்கையை எப்படி வைத்திருக்கிறதோ அதுபோல நாம் கடவுள் மீது நம் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். தாய் தன் குழந்தையை கண்டித்தாலும் அந்த தாயிடம்தான் அந்த குழந்தை மீண்டும் எப்படி செல்கிறதோ அதே போல ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்தினாலும் அந்த ஆண்டவரிடம்தான் நாம் மீண்டும் செல்ல வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நாம் சிறு பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். நாம் சிறு பிள்ளையாக மாறி விண்ணரசில் நுழைவதற்கான வரம் வேண்டி தாண்டவரிடம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, இன்றைய நாளுக்காக இன்றைய நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இன்றைய நாளிலே எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இதோ சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. இதோ நாங்களும் இன்றைய நாளிலே அப்பா சிறு பிள்ளையைப் போல மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தாரும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் எப்படி ஆண்டவரே இதோ கள்ளம் கபடம் இல்லாமல் ஆண்டவரே இருக்கிறார்களோ அதுபோல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே கள்ளம் கபடம் இன்றி ஆண்டவரே வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், சினம், பகை உணர்வு போன்ற உமக்கு விரோதமான காரியங்களில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்து உண்மையே பற்றி
நீர் ஆண்டவரே இந்த குழந்தைகள் எப்படி தாய் அடித்தாலும் மறுபடியும் அந்த தாயை நோக்கி ஓடுகிறார்களோ அதுபோல ஆண்டவரே நீர் எங்களை கண்டித்து திருத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இதோ இன்றைய நாளில் ஆண்டவரே நாங்கள் சிறு பிள்ளையை போல மாறி ஆண்டவரே உம்முடைய விண்ணரசிலே எங்களை சேர்க்கும்படியாக இன்றைய நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. இந்த இறை வார்த்தை மூலமாக எங்களை நீர் இன்று நாளில் சந்தித்து இருக்கிற ஆண்டவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கின்ற ஆண்டவரே இந்த பழிவாங்கும் உணர்வு ஆண்டவரே அப்பா எங்களுக்குள் இருக்கின்ற பொறாமை நாவி ஆண்டவரே எரிச்சையில் நாவி கோபம் இவற்றை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு சமாதானத்தின் ஆவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கின்ற ஆண்டவரே இதோ பய உணர்வை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. உண்மையே பற்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா இன்றைய நாள் நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே முழு ஆண்டவரே ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. சிறு பிள்ளையை போல ஆண்டவரே நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் ஆண்டவரே எதையும் நாங்கள் நோக்காமல் ஆண்டவரே உண்மையே பற்றி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகம் வந்து சேர எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.